டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆன்டிசெக்ஸ் பெட் இந்த விஷயத்தை பத்தி பேச கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு இருந்தாலும் சில விஷயங்களை பேசித்தானே ஆகணும் எப்பவுமே ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கிறப்போ அதோடு சேர்ந்து லைட்டா செக்ஸ் சமாச்சாரங்களை பத்தி சில கிசுகிசுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல தென்கொரியாவின் சியோல் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தப்போ விழா கமிட்டி விளையாட்டு வீரர்களுக்கு ஆணுரை கொடுத்தாங்க விளையாட்டு வீரர்களை அதுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னு அப்பவே ஒரு பேச்சு கிளம்பிச்சு ஆனால் எய்ட்ஸ் நோயோட தாக்கம் உலகத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம் அது எய்ட்ஸ் நோயை தடுக்க ஆணுரை அவசியம் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை பயன்படுத்திக்கிட்டோன்னு அப்போவே ஒலிம்பிக் கமிட்டி விளக்கம் கொடுத்துச்சு அதே மாதிரி இப்போ டோக்கியோவில் நடக்க போகிற ஒலிம்பிக் பற்றியும் ஒரு ஆன்டிசெக்ஸ் பெட் ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கு அதாவது ஏதாவது கசமுசாக கூடாதுன்னு விளையாட்டு வீரர்களுக்கு கார்ட்போர்டில் பெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு யாரோ கிசு கிசு கிளப்பி விட்டுருக்காங்க அந்த பெட்டில் கம்முன்னு படுத்துக்கிட்டு தூங்கலாம் வேற எதுக்காவது முயற்சி பண்ணால் உடஞ்சிரும் என்பது தான் இந்த கிசு கிசுவோட கான்செப்ட் இது ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அசிங்கமாகவே போயிடுச்சு நாங்கள் சுற்றுச்சூழலை மனசில் வச்சு தான் கார்ட்போர்டில் பெட்டு பண்ணோம் அதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஜப்பான்காரங்க விளக்கம் கொடுத்தும் யாருமே ஒத்துக்கலை நல்ல வேலையாக ஐரிஷ் ஜிம்னாஸ்டிக் வீரர் மெக்லேக்கன் ஒரு வீடியோ போட்டு ஜப்பானோட மானம் கப்பலேறாமல் பார்த்துக்கிட்டாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட பெட்டில் எகிரி குதித்து இது நல்ல தரமான பெட்டு தான் வதந்திகளை நம்பாதீங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆன்டிசெக்ஸ் பெட் என்பது ஒரு சும்மா பரபரப்புக்கு யாரோ கிளப்பி விட்ட வதந்தின்னு தெரிய வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஜப்பானை எப்பவுமே இலக்காரமாக பார்க்குற அமெரிக்கா வீரர்கள் தான் இந்த கிசு கிசுவை கிளப்பி விட்டுருக்காங்களாம் இதை பரப்பினதும் அமெரிக்க ஊடகங்கள் தான் வீரர்களுக்கு ஜப்பான் கொடுத்துருக்கிற கார்ட்போர்ட் பெட் ரொம்ப தரமானது தான் இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும் ஏர்வேவ் என்கிற நிறுவனம் இந்த படுக்கைகளை தயார் செஞ்சுருக்காங்களாம்